வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலிவு விலையில வீடு கட்டுறதுக்கு வழக்கமா பயன்படுத்தக்கூடிய கட்டுமான பொருட்களுக்கு மாற்றா பல வித்தியாசமான பொருட்களை எப்படியெல்லாம் முறையா பயன்படுத்தி வீடு கட்டுறதுக்காக கூடிய செலவை கம்மி பண்ண முடியும்னு நம்ம சேனல்லையே பல வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வரிசையில ஒரு அழகான 2 BHK வீட்டை வெறும் 5 லட்சம் செலவுல கட்டி முடிச்சிடக்கூடிய வெளிநாடுகள்ல 100க்கு 90 வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜியான வி போர்டுன்னு அழைக்கப்படும் சிமெண்ட் ஃபைபர் போர்டுங்கிற தொழில்நுட்பத்தையும், இந்த தொழில்நுட்பம் எப்படி செயல்படுதுன்னு, இந்த தொழில்நுட்பத்தின் மற்ற அம்சங்களை பத்தியும், எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, நம்ம இந்த முறையை பயன்படுத்தும் போது நம்மளால எவ்வளவு வரைக்கும் செலவை கம்மி பண்ண முடியும்னோ, கூடவே இதனுடைய நிறை குறைன்னு A to Z அடுத்த 5 நிமிஷத்துல விரிவாகவும் விரைவாகவும் பார்த்து முடிச்சிடலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூட்டி புரியும். அண்ட் நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா, நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். குறைஞ்ச செலவுல அதிக தரமான வீடுகளை எப்படியெல்லாம் கட்ட முடியும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சிவில் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் சம்பந்தமான பிரைவேட் ஜாப் வேகன்சிஸ், வேலை வாய்ப்பு பத்தின தகவல்களுக்கு கீழே தெரியுற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வி போர்டுன்னு அழைக்கப்படும் சிமெண்ட் ஃபைபர் போர்டுகள்ங்கிறது சிமெண்ட், மணல் மற்றும் ஃபைபரான தேங்காய் நாறு மாதிரியான இயற்கை நாறுகளால் வலுவூட்டப்பட்டு உருவாக்கப்படும் பலகைகளை தான் நம்ம சிமெண்ட் ஃபைபர் போர்டுன்னு சொல்றோம். இந்த போர்டுகளுடைய திக்னஸ், தடிமன் 6 mm, 10 mm, 12 mmனு 75 mm வரை மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இந்த போர்டுகளை கூடுதல் ஸ்ட்ரென்த், அதிக வலுப்படுத்துறதுக்கு மேனுபேக்சரிங் பண்ணும் போதே அலுமினியம் பேனல்கள் இதுக்குள்ள பொருத்தப்படுது. இப்போ இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டுகளை நம்ம எப்படி முறையா கட்டிடங்கள்ல பயன்படுத்துறதுன்னு பாத்துருவோம். நம்ம வழக்கமான வீடுகள் கட்டுறதுக்கு குழி தோண்டி பவுண்டேஷன் போட்டு அங்கிருந்து காலம் எழுப்பி பீம்களோட உதவியோட ஸ்லாப்களை போட்டு அதை சுத்தி நம்ம தேவைக்கு ஏற்ப செங்கல் சுவரை பயன்படுத்தி கட்டிடத்தை மூடி அங்கங்க ஜன்னல் கதவுகளை வச்சு வீட்டை கட்டி முடிச்சிடுறோம். இந்த சராசரி முறை வீடுகளுக்கு அதிகப்படியான காங்கிரீட், கம்பிகள், செங்கல், மணல், ஷட்டரிங், சென்ட்ரிங்னு இன்னும் பல பொருட்கள் உங்களுக்கு அதிக அளவுல அத்தியாவசியமா தேவைப்படும். அதுவே இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டுகளை நீங்க பயன்படுத்தும் போது முன்னாடி சொன்ன பொருட்களை கிட்டத்தட்ட 80% தவிர்த்திட முடியும். இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? பொதுவா இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டுகள் ரொம்பவே லைட் வெயிட். எந்த அளவுக்குன்னா சராசரி சுவர்கள் இடையில இருந்து வெறும் 20% தான் இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டுகள் இருக்கும். ஆக ரொம்ப லேசான எடையை தாங்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை போட்டாலே போதுமானது. பெருசா பள்ளம் எடுத்து பெரிய அளவுல செலவு பண்றத ஆரம்பத்திலேயே பாதியா குறைச்சிட முடியும். பின் அஸ்திவாரம் போட்டு தரை வரை கொண்டு வந்த பிறகு உங்க வீட்டு வாசல் ரோட் சர்ஃபேஸ்ல இருந்து உங்க வீட்டை 2 அடி உயரம் வேணும்னாலும் சரி, 5 அடி உயரத்துக்கு எழுப்பணும்னாலும் சரி, இப்ப நீங்க பாக்குறது போல வெறும் GI ஸ்கொயர் டியூப் பைப்புகளை வச்சு உங்க வீட்டுடைய மொத்த வடிவத்துக்கும் போர்டுகளுடைய சைஸுக்கும் அகலத்துக்கும் ஏத்த மாதிரி சரியான இடைவெளியை மெயின்டைன் பண்ணி இந்த ஸ்கொயர் டியூபுகளை முறையா வச்சு வெல்டிங் பண்ணிட்டீங்கனாலே உங்க வீட்டுடைய பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது ஃபவுண்டேஷன்ல இருந்து எழும்பக்கூடிய இந்த பில்லர் பைப்புகளை மற்றும் தரை தளத்தை தாங்கக்கூடிய ஹரிசாண்டல் ஃபிளாட் டியூபுகளையும் கூடுதல் வலிமையானதாகவும் உங்க கட்டிடத்துடைய மொத்த எடையையும் தாங்குற வகையில பார்த்து பொருத்திக்கணும். உங்க வீட்டை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்றதையும் உங்க தேவையையும் டிசைனையும் வாழ்நாளையும் வச்சு இந்த ஃப்ரேம்களுக்கு MS GI, அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான்னு உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு மெட்டீரியலை தேர்ந்தெடுத்துக்கோங்க. பலரும் இந்த ஃப்ரேம்களை பொருத்தும் போதே அவங்களுக்கான ஜன்னல் கதவுகளுக்கான ஃப்ரேமையும் இணைச்சு வெல்டிங் பண்ணிடுவாங்க. அடுத்து முன்கூட்டியே ஆர்டர் செஞ்சு வாங்கப்பட்ட இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டுகளை ஃப்ரேமுக்கு வெளிப்புறம் ஒரு லேயர், உட்புறம் ஒரு லேயர்னு ஃப்ரேமை சுத்தி, அதாவது வீட்டை சுத்தியும் டிரைவால் ஸ்க்ரூஸ் அண்ட் அடசிவ் ஜாயின் பேஸ்ட்களை வச்சு பொறுத்து தொடங்க வேண்டியதுதான். இந்த சுவர் பகுதிகளுக்கு வெறும் 12 mm திக்னஸ் தடிமனான போர்டுகளே போதுமானது. இதனுடைய விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 20 ரூபாயில இருந்து தொடங்கி 100-150 ரூபாய் வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்து தரைத்தளத்துக்கு கொஞ்சம் கூடுதல் வலிமையான போர்டுகளா 50 mmல இருந்து 75 mm வரை அலுமினியம் பேனல்கள் பொருத்தப்பட்ட சிமெண்ட் ஃபைபர் போர்டுகளை பொருத்திக்கிறது ரொம்பவே அட்வைசபிள். இந்த தரைக்கு போடக்கூடிய போர்டுகள் அதிக வலிமையானதுங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். இதுல எக்காரணத்தை கொண்டும் விலை கம்மியான போர்டுகளை போற்றவே கூடாது. ரைட், இப்போ இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டுகளுடைய கூடுதல் அம்சங்களை பத்தி சொல்லணும்னா, இதுலயும் வழக்கமான வீடுகளை போல தரைகளுக்கு டைல்ஸ் போட்டுக்க முடியும். அது போல டாய்லெட் மற்றும் கிச்சன் சுவர் பகுதிகளில் வால் டைல்ஸும் போட்டுக்க முடியும். ஜஸ்ட் அந்த போர்டுகளை இப்படி கீறி விட்டுட்டு சிமெண்ட் கலவையை தேய்ச்சி டைல்ஸ் ஒட்ட வேண்டியதுதான். இன்னும் பட்ஜெட் கம்மியா வேணும்ன்றவங்க வீட்டுடைய ஃப்ளோரிங், தரைக்கும் சுவருக்கும் இந்த PVC வினியல் ஷீட்டுகளை ஓட்டி டைல்ஸுக்கும் பெயிண்ட்டுக்குமான செலவை பூஜ்யமாக்கிட முடியும். இந்த PVC வினியல் ஷீட்டுகளை எப்படி சரியா தேர்ந்தெடுக்கணும்ன்றதையும் அதுல இருக்கக்கூடிய ஆபத்துகளை பத்தியும் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்கையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டு வீடுகளுடைய ரூஃபுக்கு சேம் தரைத்தளத்துக்கு எப்படி வலுவான ஃப்ரேம்கள் உதவியோட அதிக தடிமனான சிமெண்ட் போர்டுகளை போட்டோமோ அதே போல ரூஃபையும் பொருத்திக்க வேண்டியதுதான். இல்ல இல்ல நான் வீட்டுடைய ரூஃப் மாடி பகுதியை யூஸ் பண்ண போறதில்லன்னு நினைக்கிறவங்க கேரளா ஸ்டைல்ல இப்படி ஸ்லோப்டு ரூஃப் போட்டுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த ரெண்டு ரூஃபிங்குமே சராசரி காங்கிரீட் ஸ்லாபுக்கு ஆகிற செலவுல பாதிக்கும் கம்மியான தொகையை வச்சு முடிச்சிட முடியும். எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் லென்ஸ்களை பொறுத்தவரை சராசரி வீடுகளில் பொறுத்துற மாதிரியே இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டு வீடுகள்லையும் கன்சீல்டா வெளியில தெரியாத மாதிரி பொருத்திக்க முடியும். பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த வீட்டை பொறுத்தவரை ரெண்டு போர்டுகளுக்கு இடையில உள்ள ஜாயின்ஸ்களை சரியான அடசிவ்ஸ்ங்கிற பசையை வச்சு ஒட்டி அதுக்கு மேல வழக்கமான எல்லா வகை பெயிண்டையும் இந்த வீடுகள்லையும் பயன்படுத்திக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டுகளை நம்ம பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை பத்தி சொல்லணும்னா முதல் பாசிட்டிவா இதனுடைய நிறைகளை சொல்லிடுறேன். என்னதான் வீட்டை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அது இதுன்னு சொன்னாலும் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீட்டை இடிச்சாலும் போட்ட காசுல பாதியாவது எடுத்துட முடியும். ஏன்னா இந்த சிமெண்ட் போர்டுகள் ஆகட்டும் உள்ள இருக்கக்கூடிய ஜிஐ பைப்புகளும் ரிமூவபிள், ரீயூசபிள் அண்ட் ரீசேலபிள்ங்கிறதுனால நம்ம வேணும்ன்ற இடத்துக்கு வீட்டை ஷிஃப்ட் பண்ணவும் முடியும், தேவைப்பட்டா ரீசேல் பண்ணவும் முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டுகள் ரொம்பவே லைட் வெயிட்ங்கிறதுனால பழைய வீட்டு மொட்டை மாடியில ஒரு ரூம் எக்ஸ்ட்ராவா போடணும், ஆனா கட்டிடம் தாங்குமான்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்ட் டெக்னாலஜியை காட்டிலும் இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். அதே சமயம் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மட்டும் இல்லைங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் டைமும் ரொம்பவே கம்மி. பேஸ்மெண்ட் போட்ட பிறகு வெறும் ஒரே வாரத்துல கூட வீட்டை கட்டி குடியேற முடியும். இந்த போர்டுகளை வச்சு டெம்பரவரி ஸ்ட்ரக்சர், வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ராவா ஒரு பார்ட்டிஷன் வால், கிச்சன் பிளாட்ஃபார்ம், டேபிள் டாப், கபோர்ட் யூனிட், வார்ட்ரோப்னு இந்த போர்டுகளை பல தேவைகளுக்கு பயன்படுத்திக்க முடியும். இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டுகள் நல்ல வெதர் ரெசிஸ்டன்ட், ஃபயர் அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ட்ங்கிறதுனால எக்ஸ்டீரியர் வெளிப்புற சுவர்களுக்கு தாராளமா பயன்படுத்தலாம். என்ன அதுக்கான சரியான போர்டுகளா பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கணும். இப்போ நீங்க பாக்குற இந்த பங்களா முழுக்க முழுக்க சிமெண்ட் ஃபைபர் போர்டுகளால தான் உருவாக்கப்பட்டது. சராசரி கட்டுமான முறைகளுக்கு எந்த விதத்திலையும் குறையாம ஸ்டைலான 3D ஃப்ளோரிங், ஹெவி ஸ்டீல் டோர்ஸ், அட்ராக்டிவ் இன்டீரியர்ஸ்னு பட்ஜெட்ல பங்களாவே கட்ட முடியும்னு கேரளாவை சேர்ந்த ஒரு ஃபேமிலி நமக்கு ப்ரூஃப் பண்ணிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த பேனலுடைய அவைலபிலிட்டியை பொறுத்தவரை ஜஸ்ட் ஆன்லைன்ல போய் ஸ்ட்ரைட்டா உங்க ரெக்யர்மெண்ட்டையும் சைஸையும் போட்டு ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கான லிங்கையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிமெண்ட் ஃபைபர் போர்டுகளுடைய குறைகளை பத்தி சொல்லணும்னா இந்த போர்டுகளை நீங்க இதுவரைக்கும் பார்த்ததில்லன்னு சொன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளைவுட் போர்டு, எம்டிஎஃப் போர்டுலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சிமெண்ட் போர்டுகளும் இருக்கும். போர்டுகளை தட்டினா மரப்பலகையை தட்டினா மாதிரி டக் டக்குன்னு சத்தம் வரதான் செய்யும். ஆக மழை காலங்கள்ல திக்னஸ் கம்மியான போர்டுகளை பயன்படுத்தி கட்டப்பட்ட வீடுகள்ல சத்தம் அதிகமா கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதனாலேயே ரெண்டு போர்டுகளுக்கு இடையில தர்மோகோலை பொருத்தி இன்சுலேஷன் பண்ணிக்குவாங்க. இப்படி சுவர்கள்ல ரெண்டு போர்டுகளுக்கு இடையில தர்மோகோல் மாதிரியான பொருட்களை வச்சு இன்சுலேட் பண்ணும்போது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரான வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய வெப்பம் வீட்டுக்குள்ளார டிரான்ஸ்பர் ஆகிறத தடுத்துட முடியும். என்னதான் இந்த போர்டுகள் ஹீட் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் 50 வருஷம் நீடிச்சு உழைக்கும்னு சொன்னாலும் பிராக்டிகலா கம்மியான திக்னஸ் உள்ள சிமெண்ட் போர்டுகளை பயன்படுத்தி கட்டக்கூடிய வீடுகள் 10 இருந்து 15 வருஷம் தாங்குறதே பெருசு. உங்களுக்கு லைஃப் கூட வேணும்னா திக்னஸ் தடிமன் அதிகமா இருக்கக்கூடிய போர்டுகளை வாங்கிக்கிறது அட்வைசபிள். அது உங்க பட்ஜெட்டை லைட்டா தூக்கி விட்டுரும். சோ இந்த இடத்துல உங்களுக்கு பட்ஜெட் முக்கியமா இல்ல அந்த பொருளுடைய வாழ்நாள் முக்கியமான்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த வகை சிமெண்ட் போர்டுகளை காலம் பீம்லாம் முறையா போட்டு வெறும் சுவர்களுக்கு மாற்றா பயன்படுத்துறதா இருந்தா பல அடுக்குகள் உயரமான கட்டிடங்களையும் பயன்படுத்தலாம். ஆனா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பட்ஜெட்ல சிம்பிள் ஃபவுண்டேஷன், சிம்பிள் ஸ்ட்ரக்சர்னு போடுறதா இருந்தா வெறும் G+1 தான் அதிகபட்சம் கட்ட முடியும். அது போல வாட்டர் டேங்க் மாதிரியான ஹெவி ஸ்ட்ரக்சர்களை இந்த தடிமன் கம்மியான போர்டுகளை உட்கார வைக்காம அதுக்குன்னு தனி சப்போர்ட்டையும் பிளாட்ஃபார்மையும் கொடுத்து அது கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி முறையா பொருத்திக்கிறது நல்லது. ஓவராலா செலவை பொறுத்தவரை ஒரு வீடு வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் சிம்பிளா ஃபவுண்டேஷன் போட்டு தரையில இருந்து வீட்டை 2 அடி உயரம் தூக்கி முன்னாடி சொன்னபடி பட்ஜெட்ல முழு வீட்டையும் கட்டுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சுமார் 1100 ரூபாயிலிருந்து 1300 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அதுவே வீட்டுக்கு மேல மாடியில அடிஷனலா ரூம் போடுறதா இருந்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இந்த ஸ்கொயர் ஃபீட் விலை வீட்டை பட்ஜெட்ல தான் நம்ம கட்டுறோம்னு தெரியாதபடி அழகா ஆடம்பரமாவும் அதே சமயம் உறுதியாகவும் கட்டுறதுக்கு தான். ஒருவேளை பட்ஜெட் செலவை இன்னும் கம்மி பண்ணணும்னு நினைச்சா அதுக்கேத்த மாதிரி ஒரு சில தியாகங்கள்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். லுக் வைஸ், குவாலிட்டி, ஸ்ட்ரென்த், லைஃப், பிராண்டுகள்னு ஒரு படி நம்ம கீழே இறங்கினா செலவும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்படி தரத்தை குறைச்சு அதனுடைய விலையை குறைக்கிறது ஒரு அட்வைசபிளான விஷயம் கிடையாது. சென்னை மற்றும் சென்னை சிட்டியை ஒட்டி இந்த பட்ஜெட்ல வீடு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க என்னோட நம்பருக்கு உங்க தகவலை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான சேவை உங்களை வந்து அடையும். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை மீட் பண்றேன். நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.